இந்தியன் டீமுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு ரன்கள் தேவையில்லாமல் போச்சுங்க அடித்தும் வந்து நாலு ரன் வந்து வரலை கோலி ஹர்திக் பாண்டியா வேறு அளவில் ஒரு பர்ஃபார்மன்ஸு ராகுலு ரோஹிட்டு சூரியகுமார் யாதவ் மூணு பேரும் டி டுவெண்ட்டிஸில் இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டாக ஃபிஸ்ட் செஞ்சுரி வந்து போட்டிருக்காங்க இருந்த போதிலுமே மூணு பேரும் புஸுன்னு போயிட்டாங்க புறம் கோழி ஓரளவுக்கு வந்து ஸ்டாண்ட் பண்ணி மேட்சை கொண்டு போனார் கோழி கொண்டு போன மேட்சை ஆரம்பத்தில் ரொம்ப சுமாராக ஆன பாண்டியா கடைசியில் ருத்ரா தாண்டவம் ஆட ஆரம்பித்தார் முப்பத்தி மூணு பந்தில் அறுபத்தி மூணு ரன்கள் நாலு ஃபோர் அஞ்சு சிக்ஸ் அடித்து தான் பாண்டியா வந்து அவுட் ஆகிருப்பார் இந்தியனினுடைய ஸ்கோர் வந்து நூற்றி அறுபத்தி எட்டு அடிச்சிருப்பாங்க இன்னும் ஒரு நாலு ரன்கள் இந்தியாவுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கிடச்சிருக்கணும் கடைசி வந்து அதில் வந்து பாண்டியா வந்து ஃபோர் அடிச்சிருப்பார் பட் தூரதர்ஷவசமாக என்ன பண்ணுறாருனா பாண்டியா வந்து இந்த மேட்ச் முழுக்கவே ஆஃப் சைடில் நவுந்து நவுந்து ஒதுங்கி ஒதுங்கி நின்று தான் பார்த்தீங்கன்னா லெக் சைடில் பார்த்தீங்கன்னா சிக்ஸு ஃபோர்னு பறக்க விட்டுட்டு இருந்தாரு அந்த மாதிரி கடைசி பந்தில் வந்து ஒதுங்கி போய் அடித்தப்போ பால் என்னமோ ஃபோர் போயிடுச்சு பட் வந்து காலை தூக்கி ஸ்டெம்பில் வச்சுட்டார் ஹிட் விக்கெட் ஆகிட்டார் ஹர்திக் பாண்டியா ஹிட் விக்கெட் மட்டும் அவர் ஆகலை அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு நாலு ரன் வந்து எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும் பட் தூரதர்ஷவஷமாக அந்த மாதிரி வந்து பாண்டிய அவுட் ஆகிட்டார் நன்றி